வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் ஃபேக்டரி. நம்ம எதாவது பார்க்க போறோம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பார்க்க போறோம். பூமி உருவான கதை. ஆமாங்க, த பர்த் ஆஃப் த எர்த். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் பார்த்தோம்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவா, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்க ஐகானிங் பில் டேங்க நம்பிக்கை விட்டுருங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணி உங்களை தேடி வரோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். எர்த் உருவாகி 450 கோடி ஆண்டுகள் பழமையானது நம்ம பூமி. அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ் தான் நம்மளோட பூமியோட வயசு. ஆமாங்க, அந்தளவுக்கு ரொம்ப பழமையான கிரகம் நம்ம பூமி. உருவாகி அவ்வளோதாங்க இருக்குது, அது நம்மளும் கிடையாதுங்க. அது நம்மளோட எர்த்தோட வந்து டயாமீட்டர்களும் பார்த்தீங்கன்னா 12,742 கிலோமீட்டர். அதாங்க நம்மளோட பூமியோட டயாமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட வீனஸோட ஈக்குவலாக இருக்கும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம பூமி உருவாகின சமயத்தில் ஆல்ரெடி நம்மளோட நிலாவை பற்றி நான் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது வழியாக பார்க்கலாம் நிலாவை பற்றி. ஆமாங்க, நிலாவும் நம்மளோட பூமியோட பிறந்ததாக சொல்லணும். நம்ம நிலாவுக்கும் அதே வயசு தான் ஆகுது. கரெக்டாக பூமி வந்து நெருப்பு குழம்பம் வந்து உருவாகிட்டு இருக்கும்போது தயாரான ஒரு சின்ன கிரகம் வந்து மோதி நிலா உருவாக்கி சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி இருக்க நம்ம நிலாவை மட்டும் பூமி சுற்றி வரலங்க, தன்னைத்தானே நிலா சுற்றுது. அதாவது 27 நாள் எடுத்துக்குமா நிலா வந்து தனத்தா சுற்றி வர்றதுக்கு, அதே சமயத்தில் பூமி சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 27 நாள் எடுத்துக்குமா கிட்டத்தட்ட ஈக்குவல். அதனால தான் டைடல், அதாவது டைடல் லாக் ஆயிருக்கும் நிலா வந்து பூமியோட டைடல் லாக் ஆயிருக்கும். ஆமாங்க, அதெல்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதாவது நிலாவோட பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆமாங்க, அது மாதிரி நம்ம கரெக்டாக சுற்றி வரும் நம்மளோட நிலா வந்து டைடல் லாக் ஆயிருக்கும். அதனால் நம்மளோட பூமியோட அதாவது நிலாவோட பின்பக்கம் வந்து யாராலும் பார்க்க முடியுது. அதனால் வந்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து சந்திராயன் 2 அனுப்பிச்சாங்க, ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பரவாயில்லைங்க, நம்ம வேறு எதாவது கூட நம்ம அனுப்புவோம். நம்ம இந்தியா வந்து எப்பவுமே வல்லரசு நாடு தானே. அடுத்து வேறு என்ன பூமியை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கிரேசியாக விஷயம் கூட சொல்லலாம். நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, பூமிக்கு ஏன் எர்த்துன்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. கேட்கும் போதே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது எர்த்னால பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மனியன் வேர்டாக. ஆமாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுன்னு அர்த்தமாக, அதாவது தரைன்னு அர்த்தமாக. கேட்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு கேட்டது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன குறிப்பு, அதாவது ரோமியன்ஸ் காட் ஆர் கிரீக் காட்ஸே இல்லாத பேர் கொண்ட ஒரே கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம்லே நம்மளோட பூமி தாங்க. எப்பவுமே பூமி கிரேட் தானே, ஏன்னா அட் பூமி கிரேட்டுன்னு நீ சொல்லி நினைக்கிறான், நம்மளை வாழ வைக்கிறது. ஆமாங்க, நம்மளை மட்டும் வாழ வைக்க, நம்மளை வாழ வைக்கிறது அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம பூமி 5 முறை அழிஞ்சிருக்குங்க. என்னடா 2012 படம் பார்த்து வந்து ரீல் ஓட நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஆமாங்க, 5 முறை அழிஞ்சிருக்குங்க நம்ம பூமி. கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு வந்து பேரும் வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு அழிவுக்கு பேர் என்ன வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டோனோமேனிக் மாஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய அழிவு தான். கிட்டத்தட்ட 85% உயிரினங்கள் அழிஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இதில் என்னென்ன உயிரங்கள் அழிஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இருந்த அப்போ என்ன உயிரினங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா, கடல் தான், கடலில் தான் நிறைய உயிரினங்கள் இருந்தது. அப்போது 85% மீன்கள் வந்து அழிஞ்சிருக்கு, மிகப்பெரிய ஈவன் தான். அது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓஷன் டெத்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து கடல் தான் முக்கியமான உயிரினங்கள்லாம் அழிஞ்சுது. அடுத்தது சர்வைவ் ஆன சிலதுங்களாம் ஆம்ஃபிபியன்ஸாக மாற ஆரம்பிச்சிது. ஆமாங்க, ஆம்ஃபிபியன்ஸ்னால் கடல்லையும் வாழும் தரையிலையும் வாழும்னு சொல்லுவாங்க. ஆம்ஃபிபியன்ஸாக மீன்கள் வந்து உருமாற ஆரம்பிச்சிது. அப்போ வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவானிக் எக்ஸ்டென்ஷன். 75% ஆம்ஃபிபியன்ஸ் வந்து அழிஞ்சிருக்கு, அதாவது உயிரினங்கள்லாம் அழிஞ்சிருக்கு. அதுலேயும் சிலது தப்பிச்சிருக்குங்க. ஆனால் 3வது நடந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லலாம். அது பிரீமியன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க, அதனால கிரேட் டைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 96% உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்குங்க. பார்த்துக்கோங்க, வெறும் 4%லேருந்து தான் நம்ம மனுஷங்களே எவ்வளோ வந்திருக்கோம். கேட்கவே ரொம்ப மயக்கமாகுது எனக்கு. அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம வந்திருக்கோம் கூட சொல்லலாம். அதில் வந்து என்னென்ன உயிரினங்கள் தப்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபிபியன்ஸோ ரெப்டைல்ஸோ தப்பிச்சதுங்க. அப்புறம் 4th வந்து இந்த கிரேட் டைங்க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாக எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெப்டைல்ஸ் தான். ரெப்டைல்ஸ் தான் டைனோசர் அளவுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிது. அப்புறமா ஆர்டிபியன்ஸ் தான் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிது. முக்கியமாக மேமல்ஸாக ரொம்ப ரொம்ப அப்போ கீழே இருந்ததுங்க. அடுத்தது இந்த 4th எக்ஸ்டென்ஷன் பேர் நான் பார்த்தேன், ட்ரையாசிக் எக்ஸ்டென்ஷன், ட்ரையாசிக் மாஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதில் 80% வந்து அழிஞ்சு போச்சு. அதாவது நம்மளோட இதெல்லாம்
அப்பயும் வந்து கொஞ்சம் மேமல்ஸ் வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சது, அது மாதிரி கடைசியில் டைனோசர்ஸும் சர்வே பண்ண ஆரம்பிச்சது. கடைசியாக டைனோசர் அடிஞ்சதுல வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிஷியஸ் ஈவெண்ட். ஆமாங்க, அதனால தான் நம்ம இன்றைக்கெல்லாம் உயிரிழக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தான் மிகப்பெரிய எரிகள் வந்து தாக்கி நம்மளோட டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. அது காரணம் கிரிட்டிஷியஸ் ஈவெண்ட் தான். அதை வந்து 75% அழிஞ்சு போச்சுங்க. பார்த்தீங்களா, ஒரு பூமி ஒரு உலகம் அஞ்சு முறை அழிஞ்சாலும் உயிர்களை வாழ வைக்கிறதுனா அந்த யாரால முடியும்? நம்ம பூமியால் தானே முடியும். நம்ம பூமி எப்பவுமே கிரேட் தானே. ஆமாம் காய்ஸ், கிட்டத்தட்ட அஞ்சு முறை அழிஞ்சிருக்கு நம்ம பூமி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். அந்த அஞ்சாவது ஈவெண்ட்டில் சர்வே பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேமல்ஸ். ஆமாங்க, மேமல்ஸாக சர்வே பண்ணியிருக்கு. இதை பற்றி நான் ஈவெண்ட்டாக ஒரு கதை மாதிரி சொல்லலாம். அடுத்த வீட்டில் ட்ரை பண்ணுறேன், அடுத்த வீட்டில் ஒரு கதை மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட நம்மளாம் சர்வே பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான். லக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம பூமி எப்பவுமே நன்றி சொல்லிட்டு இருப்போம், அதை மாசுபடுத்தி நிறுத்துவோம். இப்போ வர ரொம்ப ரொம்ப மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி கொரோனா டைம்னாலே பரவாயில்ல, எல்லாரும் வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்போம், இல்லைனா ஃபேக்ட்ரியிலேருந்து போகவே கிளம்பியிருக்கோம். அதை அதை விடுங்க, அவ்வளோதான் காய்ஸ். இன்றைக்கி எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆசமான வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களேருந்து மீட்பது லோகேஷ் ஃப்ரம் ஜீனியஸ் ஃபேக்ட்ரி சைனிங் ஆஃப்.